கங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர். சுமித்ரா காவேரின்னு மாமியார் மருமக இருந்தாங்க. ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. பாம்பு கீரி மாதிரி எப்ப பார்த்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இங்க பாரு மருமகளே, இந்த வீட்டுக்குன்னு சடங்கு சம்பிரதாயம் ஆச்சாரம் கூட இருக்கு. அது மட்டும் இல்லடி, ஒரு கட்டுப்பாடும் இருக்கு அப்படின்னு சுமித்ரா சொல்லிட்டு இருக்கும் போது நடுவுலயே குறுக்கிட்ட மருமக, இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு கதவு இருக்கு, ஜன்னல் இருக்கு, அதுல பெயிண்ட் கூட இருக்கு. இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டு மருமக வீட்டை விட்டே தாண்ட மாட்டா, வேலைக்கும் போக மாட்டா. கால போக்குல நிறைய மாற்றங்கள் வந்தாச்சாத்த, நம்ம தேவைகளும் அதிகரிச்சிருச்சு. ஒருத்தர் மட்டும் சம்பாரிச்சா நல்லா இருக்காதாத்த அப்படின்னு மருமக காவேரி அத்தை கிட்ட விதண்டாவாதம் பேசிக்கிட்டு அவ வேலை செய்யறதுக்காக ஆபீஸ்க்கு போனா. அதனால தினமும் மாமியார் ஏதாவது ஒரு குறை சொல்லி மருமகளை வேலைக்கு போக விடாம தடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சுமித்ரா கட்டல்ல படுத்துக்கிட்டு, சேகரா, தம்பி சேகரா அப்படின்னு பையனை கூப்பிட்டாங்க. கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மருமக காவேரி, இந்த அம்மாக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சோ, என்ன ஆனாலும் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு இவங்க கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு என்ன நாடகம் ஆடுதோ இந்த அம்மா. மருமகளே, அடிய கம்ப்யூட்டர் மருமகளே, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நான் கத்துறது கேக்குதா இல்லையா? இவ்ளோ கத்துறேன், ஒருத்தர் கூட என்கிட்ட வர மாட்டேங்கிறீங்களே. பையன் சேகர் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மருமக காவேரி கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. பெட்ல படுத்துட்டு இருந்த சுமித்ரா மனசுக்குள்ளேயே, நான் கூப்பிடுறது நாடகம்னு தெரிஞ்சிடுச்சா இதுங்களுக்கு? ஒருத்தர் கூட நான் கூப்பிடுறதுக்கு வரல, மருமக வரமாட்டா, இவன் கூட வராம உட்காந்துருக்கான், என்னாச்சு என் பிள்ளைக்கு இன்னைக்கு? ஒருவேளை நான் சத்தமா கூப்பிடலையோ என்னவோ, கொஞ்சம் சத்தமா கூப்பிடுவோம் அப்படின்னு சத்தமாவும் சோகமாவும், சேகரா, அடே மோனே, சேகரா, என் உயிர் இங்க போகுதுடா, எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா கண்ணா. அத கேட்டு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த சேகர் வேக வேகமா அம்மாவோட ரூமுக்கு வந்து பார்த்தான். என்னம்மா இவ்வளவு சத்தமா கூப்பிட்டீங்க? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேக்குற, உயிர் போகும்போது கத்தாம ஈன்னு சிரிப்பாங்களா என்ன? அம்மா எங்க போதுமா உயிர், உங்க அம்மா வீட்டுக்கா இல்ல உன் மருமக அம்மா வீட்டுக்கா? ஒரு பெத்த தாவ பார்த்து என்னடா கேக்குற? அப்புறம் என்னம்மா உயிர் போகுது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போனா அந்த உயிரை திரும்ப கொண்டு வந்துடலாம். சரி வாமான்னு சொன்னா ஊசினா பயம், வர மாட்டேங்கிற, பணமும் வேஸ்ட்டுங்கிற, என்ன பண்ண சொல்ற? ஒன்றும் இல்லடா, மருமகள வீட்டில் இருக்க சொல்லு, கைய கால அமைக்கிக்கிட்டு என்னோடவே இருப்பா, அப்பாவது கொஞ்சம் உடம்பு தேருதான்னு பாப்போம். அம்மா அப்படி சொன்ன உடனேயே சேகர் பதில் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சுமித்ரா குழப்பமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னங்கறத அவங்களே சொல்றாங்க பாருங்க. இங்க பாரு மருமகளே, இந்த வீட்டுக்கு வர்றவ எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் எவ்வளவு லட்சம் வரதட்சணை எடுத்துட்டு வந்தாலும் இந்த வீட்டை தாண்டி அடுத்தவங்கிட்ட வேலை செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அத்த நான் சொந்தமா ஒரு ஷாப் ஓபன் பண்ணலாம் பாக்குறேன். அத கேட்டு சுமித்ரா ஷாக் ஆயிட்டாங்க. ஷாப்பா, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே? மருமக ஒளரட்டுமேனு நினைச்சு பேச்ச மாத்தினா. அது ஷாப் இல்லாத, யாரு ஷாப்னு சொன்னது? சாஃப்ட்வேர்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இல்ல இல்ல, நீ ஷாப்னு தான் சொன்ன, என் காது என்ன ஏமாத்தாது. நீ என்கிட்ட ஷாப் ஓபன் பண்ணணும்னு சொன்ன. பொதுவா கண்ணு ஏமாத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல அத்த, அந்த மாதிரி உங்க காது ஏமாத்துதோ என்னவோ. பேச்ச மாத்தாதடி, நீ வாயாடி வருமகங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்த, என்ன புகழறது மட்டும் இல்லாம வாயாடி மருமகன்னு பட்டம் வேற கொடுக்கறீங்க.
நீ என்னென்ன பேசி மழுப்பினாலும் அந்த ஷாப் சங்கதி என்னன்னு கேட்காம விடமாட்டேன். சொல்லு, என்ன ஷாப் அது? ஷாப்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்லாத நிறைய இருக்கு. பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நிறைய இருக்கு. நம்ம வாழற வரைக்கும் ஷாப்புக்கே போய்கிட்டு இருக்கோம்ல அத்த. நீ என்னென்னவோ பேசி சமாளிக்கிறங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. வீட்டு மருமக வெளிய போறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது இல்ல அத்த, நான் என்ன சொல்ல வரேனா, நான் போகலனா இந்த டயர் எல்லாம் பாழாயிடும். டயரா அப்படின்னு மறுபடியும் ஷாக்கிங்கா வாய பொளந்தாங்க சுமித்ரா. மறுபடியும் மருமக ஒளரிட்டுமேனு அத மாத்தி, டயர் இல்லாத டார்கெட் டார்கெட் டார்கெட்ட பத்தி பேசின. மருமக பேச்சில இருந்து அத்த சுமித்ராக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால மனசுக்குள்ளேயே அவங்க, என்னது இது, மருமக சாப்ட்வேர்ல வேலை செய்யறனா, ஆனா பேச்செல்லாம் பார்த்தா கடை டயர்னு அவ சொன்னதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. மருமக மேல ஒரு கண்ணை வைக்கணும், அப்ப தெரிஞ்சிடும் இந்த மருமக சொன்ன வேலைக்கு போறாளா இல்ல வேற ஏதாவது செய்யறாளான்னு. ஆமா, இவ கம்ப்யூட்டர் வேலைதான் செய்யறாளா அப்படின்னு மருமக காவேரிய ஒரு மாதிரி பார்த்தாங்க. அத்தையோட பார்வைய பார்த்ததும் புரிஞ்சுகிட்ட காவேரி அங்கிருந்து நடந்து அப்படியே நழுவுனா. ஐயோ, நான் இப்ப ஒளர்னதுல நான் சாஃப்ட்வேர் என்ஜினியர் இல்ல, ஒரு பஞ்சர் ஷாப்போட ஓனர்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? இனிமே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அத்தை கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் பேசணும் அப்படின்னு வெளியில வந்த காவேரி ஒரு ஆட்டோவை கூப்பிட்டா. ஆட்டோல ஏறி உட்கார்ந்தா. காவேரி ஏறி உட்கார்ந்த ஆட்டோ போய்கிட்டே இருந்துச்சு. காவேரிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவளுக்கே தெரியாம அவங்க அத்தை அவளை ஃபாலோ பண்ணாங்க. வேக வேகமா வெளியில வந்த சுமித்ரா இன்னொரு ஆட்டோவை கூப்பிட்டாங்க. தம்பி, இதோ போதே, முன்னாடி அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு, அத பின் தொடர்ந்து போகணும். சரி மேடம், ஆட்டோ பின்னாடியே போறேன். முன்னாடி காவேரி உட்கார்ந்துட்டு இருந்த ஆட்டோ போய்கிட்டே இருந்தது. பின்னாடியே அத்தை சுமித்ரா உட்கார்ந்திருந்த ஆட்டோவும் போயிட்டு இருந்தது. இப்படியே கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா மருமக காவேரியோட ஆட்டோ காவேரி பஞ்சர் ஷாப்ன்ற கடை முன்னாடி நின்னுச்சு. மருமகளோட கடைக்கு கொஞ்ச தூரத்துல சுமித்ராவோட ஆட்டோ நின்னுச்சு. அங்க சுமித்ரா இறங்கி பணத்தை கொடுத்ததும் ஆட்டோக்காரன் போயிட்டான். காவேரி அவளோட ஷாப்ப ஓபன் பண்ணிட்டு ஒரு சைக்கிளை எடுத்து அதுக்கு காத்தடிச்சுக்கிட்டு இருந்தா. சுமித்ரா மெதுவா அந்த பங்க்சர் ஷாப்புக்கு வந்தாங்க. பம்ப் அடிச்சுட்டு இருந்த மருமகளை பார்த்தாங்க. ஒரு டயருக்கு பஞ்சர் போட எவ்வளோமா? எந்த டயர் மேடம் அப்படின்னு திரும்பி பார்த்தா காவேரி. எதிர்க்க சிரிச்சுக்கிட்டே அவங்க அத்தை சுமித்ரா நின்னுட்டு இருந்தாங்க. காவேரிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உன் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் கம்பெனி நல்லா இருக்கு பஞ்சர் ஷாப் மருமகளே அப்படின்னு சொன்னதும் மருமக காவேரி காத்தடிக்கிற பம்ப ரெண்டு கையால தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி போனா. நில்லடி, காத்தாடி பொண்ணே அப்படின்னு அத்தை சுமித்ரா பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க.